Hi friends, welcome back to my channel Sri Junction. இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறது அரிசியும் பருப்பு சாப்பாடு. ஓகேங்களா? அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாத்துறலாம். பாருங்க, இங்க வந்துட்டு தக்காளி வந்துட்டு ஒரு நாலு அரிஞ்சு வச்சிருக்கேன், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன மூணு கத்திரிக்காய், அப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகாய், ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமா இருக்கு, உப்பு தேவையான அளவு. ஓகேங்களா? இங்க வந்துட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி வச்சிருக்கோம். ஓகே, இங்க வந்துட்டு பாருங்க, நான் வந்துட்டு முக்கால் கிளாஸ் பருப்பு வச்சிருக்கேன், ஊற வச்சிருக்கேன். ஃபர்ஸ்டே ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அப்பதான் நம்ம அரிசி கூட போடும்போது நல்லா வெந்துட்டு நல்லா கொழ கொழன்னு நல்லா சூப்பரா கிடைக்கும். ஓகேங்க, இங்க வந்துட்டு ஒரு 1.5 கிளாஸ் ரைஸ் வந்துட்டு நான் ஊற வச்சு கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க இப்ப நம்ம எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இப்ப குக்கர் வச்சிருக்கோம். குக்கர் வந்துட்டு இப்ப ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்ப வந்துட்டு நம்ம நெய்யில பண்ணிக்கலாம். நீங்க வந்துட்டு நெய் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நெய்யில பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நீங்க என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. ஆனா நெய்யில செஞ்சா நம்மளுக்கு கொஞ்சம் கூட நல்ல டேஸ்ட் நல்ல தூக்கலா கிடைக்கும். அதுக்கு வேண்டி டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் நெய்யெல்லாம் ஜாஸ்தியா ஊத்தி பண்ணா பருப்பு சாப்பாடு வந்துட்டு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஓகே, இப்ப சூடானதுக்கு அப்புறமா நம்ம கடுகு போடணும். ஓகே பாருங்க, இப்ப சூடாயிருச்சு. இப்ப நம்ம கடுகு போட்டணும் பாருங்க. இப்ப வந்துட்டு கடுகு வந்துட்டு பொரிஞ்சிட்டு இருக்கு. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க. இப்ப கடுகு வந்துட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா சத்தம் வரணும் கடுகு, அப்பதான் நல்லா பாருங்க. இப்ப வந்துட்டு வெங்காயம் இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா வணங்கணும். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிடுவோம். இப்ப வெங்காயம் வந்துட்டு பாதி வணங்கி இருக்குங்க. இப்ப வந்துட்டு நம்ம இந்த மிளகா பொடி ஒரு ஸ்பூனு, மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூனு போட்டுக்கலாம். நான் மிளகா பொடி எதுக்கு போடுறேன்னா, நம்ம பச்சை மிளகா நாலு போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் காரசாரமா இருந்தால்தான் நல்லா இருக்கும். அதனால நான் கொஞ்சம் மிளகா பொடி ஆட் பண்ணிருக்கேன். இது வந்துட்டு வீட்டுல பொடிச்ச மிளகா பொடி. ஓகேங்களா? இப்ப நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், தேவையான அளவு உப்பு. ஓகேங்களா? தக்காளி இந்த தக்காளி வந்துட்டு நல்லா வணங்கணும், நல்லா ஸ்மாஷ் ஆகி ஒரு கிரேவி மாதிரி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த காய்கறி இல்லைங்களா, உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் போட்டு இலக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசியும் பருப்பும் போட்டு இலக்கி தண்ணி வந்துட்டு ஊத்திட்டு நம்ம அடைச்சி வைக்க போறோம். ஓகே, உங்களுக்கு வந்துட்டு சாம்பார் பொடி இஷ்டம்னா நீங்க அந்த சாம்பார் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்துட்டு நான் வேற எந்த இதுவுமே சேர்க்கவே இல்லை. பட்டை கிராம்பு அந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்துட்டு ஒரு மைல்டா, ஆனா கொஞ்சம் காரசாரமா ஒரு வித்தியாசமா நல்ல டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? பாருங்க நல்லா வணங்கி தக்காளி எல்லாம் பாருங்க கிரேவி மாதிரி ஆக்கிச்சு. நீங்க இது மட்டுமே போட்டு பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஏன் போடுறேன்னா, குழந்தைங்க வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க உருளைக்கிழங்கு எல்லாம். அதனால இப்படியே சும்மா பிளைனா கொடுத்தா ஒவ்வொரு குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அப்ப அது கூட நம்ம அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டமும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம்னா அவங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு வேண்டி பாருங்க இப்ப நான் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துறேன். சாம்பார் சாதம் கிடையாது, இது பருப்பு சாதம் மட்டும்தான். காய் போட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு சாம்பார் சாதம் நினைச்சிடாதீங்க. அதுல வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் அதே மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் போடுவோம். இதுல வந்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, நம்ம மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய், மஞ்சள் பொடி அந்த மாதிரி ஸ்பைசஸ் மட்டும்தான் இதுல இருக்கு பாருங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் அந்த கிரேவி கூட இந்த காயும் எல்லாம் சேர்ந்துட்டு உப்பெல்லாம் போட்டிருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் இதில் பிடிக்கட்டும் நல்லா.
அதுக்கப்புறமா நம்ம பருப்பு ஆட் பண்ணிட்டு அரிசி ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நம்ம லிட் போட்டு வச்சு ஒரு விசில் வந்தால் நம்மளுடைய பருப்பு சாதம் ரெடி. ஒரு டம்ளர் அரிசிக்கு நீங்கள் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும், ஏன்னா நம்ம குழ குழ குழான்னு செய்ய போகிறோம். ஓகேங்களா, அப்போ தான் இது நல்லாயிருக்கு. நம்ம எப்பவுமே அரிசி செய்யும்போது 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. 1 கிளாஸும் கூட எக்ஸ்ட்ரா ஊற்றினாதான் அது நம்மளுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு சுட சுட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அது கூட நீங்கள் வந்துட்டு தேங்காய் சட்னி இல்லாட்டி ரைத்தா, உருளைக்கிழங்கு சிப்ஸு இல்லாட்டி பப்படம், இதில் எது வேணால் நீங்கள் இது கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்துட்டு நான் பருப்பு ஆட் பண்ணுறேன். பருப்பு வந்துட்டு ஊற வச்ச பருப்பு. ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கு அரிசி கூட சேர்ந்து வேகும்போது நல்லாவே வெந்து கிடைக்கும் உங்களுக்கு குழ குழானு. இல்லாட்டி பருப்பு அப்படி அப்படியே நின்றுக்கும், பார்க்கும்போது ஃபுல்லாக அங்கங்கே பருப்பு இருக்கிற மாதிரி தெரியும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அரிசி கூட அப்படியே அது மெலிட்டாயிடணும், அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வரும் உங்களுக்கு. பாருங்க, இப்போ நான் அரிசியும் ஆட் பண்ணிட்டேன். இனி இதுக்கு தேவையான அளவு நான் சொன்னேன் இல்லைங்களா, 1 கிளாஸுக்கு வந்துட்டு 3 கிளாஸ் தண்ணிங்கிற அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கிங்க. 3 கிளாஸ் தண்ணி என்ன கணக்குன்னா, 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி, பருப்புக்கும் இருக்கு இல்லைங்களா, அதனால 3 கிளாஸ் தண்ணி. அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி போட்டுக்கணும் தண்ணியை. ஓகே, இது வந்து நல்லா கொழ கொழான்னு இருக்கும்போது தான் உங்களுக்கு சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. அதே மாதிரி இது கூட நீங்கள் வந்துட்டு பூந்தி இருக்கு இல்லைங்களா, கார பூந்தி, அதுவும் கூட நம்ம சாப்பிடும்போது இதில் வச்சு சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இனி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அடைச்சி வச்சிடலாம். பாருங்க, தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா இளக்கிட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு பத்துலேன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, எந்த உப்பு கரெக்டாக இருக்குது, புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. காரமெல்லாம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தாளிக்கும்போது மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு இப்படியே திறந்து வைக்கும்போது கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம குக்கர் வந்துட்டு அடைச்சி வைக்கலாம் 1 விசிலுக்கு. ஓகேங்களா, பாருங்க இப்போ வந்துட்டு இங்கெல்லாம் கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கணும். பெருங்காயத்தூள் போட்டுட்டு இந்த மாதிரி இலக்கி விட்டுட்டு பாருங்க, இப்போ கொதிச்சிருச்சு இல்லையா, இப்போ நம்ம லிட்டு போட்டு அடைச்சி வச்சிடலாம். பாருங்க, இப்போ நம்ம குக்கரு விசில் போட்டு அடைச்சி வச்சாச்சு. இனி விசில் 1 விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய பருப்பு சாதம் ரெடி ஆயிரும். இது கூட நம்ம பப்படம் எல்லாம் வறுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பாருங்க, இப்போ வந்துட்டு விசில் வந்திருக்கு. இந்த விசில் வந்ததுக்கு அப்புறமா சாப்பிடலாம். பாருங்க, இப்போ வந்துட்டு ரெடி ஆயிருச்சு. இனி இப்ப நம்ம இளக்கிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. இனி நம்ம வந்துட்டு ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். பாருங்க, இப்போ வந்துட்டு நம்மளுடைய பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. அது கூட நம்ம பப்படம் வறுத்துட்டு மோர் மிளகாய் வறுத்து சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை, காய்கள்லாம் இல்லாத டைமில் வந்துட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்மளுடைய பருப்பு சாதம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் வந்துட்டு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வந்துட்டு குழந்தைங்க சாப்பிட்றதுனால அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி நீங்கள் காய் இல்லாமல் இதே சேம் ப்ரொசீஜரில் இப்படியே பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது, ஹெல்த்தியும் கூட உங்களுக்கு. ஸ்பைசஸ் எல்லாம் எதுவும் போடாமல் இது ஒரு மாதிரி வித்தியாசமான சுவையில் இருக்குது. அது கூட சைட் டிஷ்ஷுக்கு பாருங்கள், 2 பப்படம் 2 மோர் மிளகாய் வறுத்திருக்கேன். அது கூட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஊறுகாய் கூட இருந்தால் வச்சுக்கலாம். அதே மாதிரி சிப்ஸ் இருந்துச்சுனாலும் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.